தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் வட தமிழகத்தை ஒட்டி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் வெள்ளிக்கிழமை அன்று டெல்டா மாவட்டங்கள் கடலூர், சேலம், ஈரோடு, நீலகிரி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதேபோல் சனிக்கிழமை டெல்டா மாவட்டங்கள் தருமபுரி, நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. ஏழாம் தேதி கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களிலும், எட்டாம் தேதி ராமநாதபுரம், புதுக்கோட்டை, கடலூர் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என கூறியிருக்கும் வானிலை ஆய்வு மையம் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மாநகரை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மிதமழையும் ஒரு சில வேளைகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் வட தமிழகத்தை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். அவரிடம் பேசலாம். வணக்கம் மாணிக்கம், வானிலை மையத்தினுடைய இந்த அறிவிப்பு குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் பிரீதா. கடந்த வாரம் தென் அரபிக்க தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தெற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி மெல்ல நகர்ந்து குமரிக்கடல் பகுதியாக வந்து தற்பொழுது அரபிக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டிருக்கிறது. இது மேலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடிக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக நிலப்பரப்பில் வட தமிழகத்தை ஒட்டி நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஆகிய இந்த இரு காரணிகளுக்காக தமிழகத்தில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், இன்றைய தினம் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே வேளையில கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், அரியலூர், பெரம்பலூர், கடலூர், சேலம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் கூடிய கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதேபோன்று தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னல் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. மேலும் தமிழகத்தில் இன்று காலை முதல் பல்வேறு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய சூழலில் மேலும் 24 மணி நேரத்துக்கு இந்த கனமழை எச்சரிக்கை அறிந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் நாளைய தினமும் டெல்டா மாவட்டங்கள் கடலூர், சேலம், ஈரோடு, நீலகிரி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் இடிமுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்காங்க. மேலும் வரக்கூடிய 5 தினங்களுக்கு இந்த மழையானது படிப்படியாக குறைந்து அதன் பிறகாக மீண்டும் வடகிழக்கு பருவம் பருவமழையானது அதிகரிக்கக்கூடிய சூழல் இருப்பதாகவும் வானிலை நேற்று தெரிவித்த நிலையில வரக்கூடிய 8 தேதி வரைக்குமே தமிழகத்தில் கனமழை என்ற அளவில் மழை நீடிப்பதாக வானிலை ஆய்வகம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 நேரத்திற்கு வானம் பொதுவா மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில சமயங்கள்ல கனமழையும் பெய்யக்கூடிய வாய்ப்பானது இருக்கிறதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையிலும் வங்கக்கடல் பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கிறதுக்கான எந்த ஒரு முன்னறிவிப்பும் கொடுக்கப்படவில்லை. பார்த்தா தகவல்களுக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த 2 வாரங்களில் தெற்கு மற்றும் உள் தமிழ்நாட்டில் இயல்பை விட கூடுதலாக மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. வரும் வாரத்தில் முதல் 2 நாட்கள் மழை இயல்பை ஒட்டி இருக்க வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் வட கடலோர பகுதி, வெளிப்புறம், உள் மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்னதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பில் அடுத்த 2 வாரங்களில் தெற்கு மற்றும் உள் தமிழ்நாட்டில் இயல்பை விட கூடுதலாக மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் வட கடலோர பகுதி மற்றும் வெளிப்புறம், உள் மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக மழை பெய்யும் என அந்த மையம் கூறியிருக்கிறது. வரும் வாரத்தில் முதல் 2 நாட்கள் மழை இயல்பை ஒட்டி இருக்க வாய்ப்புள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்னதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பில் அடுத்த இரண்டு வாரங்களில் தெற்கு மற்றும் உள் தமிழ்நாட்டில் இயல்பை விட கூடுதலாக மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். அவரிடம் பேசலாம். வணக்கம் மாணிக்கம். இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய இந்த அறிக்கை குறித்த முழு விவரம் என பதிவு செய்யும். வணக்கம் பரிதா. இந்திய வானிலை ஆய்வு மையம் நமக்கு இந்த பருவமழை காலங்கள் குறித்தான முன்னறிவிப்புகளை மாதம் ஒரு முறையும் பருவமழை காலத்தின் போது வாரம் ஒரு முறையும் அந்த அறிவிப்புகளை அந்தந்த வாரத்துக்கு ஏற்றபடி முன்னறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில் கடந்த வாரம் வெளியிட்டிருந்த அறிவிப்பின்படி நமக்கு மழையானது கூடுதலாக இருக்கும். அதாவது நவம்பர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை தமிழக பகுதிகளில் இயல்பை விட அதிகமாக பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை தெரிவித்திருந்தது. மேலும் இந்நிலையில் நேற்றைய தினம் நடந்த ஆய்வின்படி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அடுத்த இரண்டு வாரத்துக்கான வானிலை முன்னறிவிப்பில் தமிழகத்தில் இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரமானது அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் இயல்பை விட அதிக அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தென்வங்க கடல் பகுதியில் உருவான இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த வாரத்தில் இயல்பை விட அதிக அளவில் தமிழக பகுதியில் மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிலவியதாகவும் அதன் அடிப்படையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழையும் ஓரிருப்ப இடங்களில் மிக கனமழையும் பதிவாகி இருக்கிறதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய அதாவது இந்த இரண்டு வாரங்களில் முதல் இரண்டு நாட்கள் அடுத்து வரக்கூடிய இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு இயல்பான அளவில் மழை ஒட்டியிருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிலவுவதாகவும் அதற்கு பிறகாக வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு பிறகாக இந்த வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைந்து தமிழகத்தின் கடலோர பகுதிகளை இயல்பான அளவிலும் தமிழகத்தின் தென் மாவட்ட பகுதியிலும் உள் மாவட்ட பகுதியிலும் இயல்பை விட அதிக அளவில் பெய்வதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகளும் அதிக அளவில் நிலவுவதாக வானிலை தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இதன் குறித்தான முழு அறிவிப்பினை அடுத்தடுத்த வாரங்களிலும் அதற்கேற்றபடி கொடுப்பதற்காகவும் வானிலையும் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் கடந்த இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வடகிழக்கு பருவமழை காலம் ஆகஸ்ட் அக்டோபர் ஒன்றாம் தேதியை தொடங்கி நவம்பர் மூன்றாம் தேதி வரையிலுமே தமிழகத்தில் இந்த மழையானது இயல்பை விட அதிகமாக பதிவாகி இருப்பதாகவும் தெற்கு தீபகற்ப பகுதியில் அதாவது இந்திய நிலப்பரப்பின் தெற்கு தீபகற்ப பகுதியில் இயல்பை விட 26 விழுக்காடு கூடுதலாக பெய்திருப்பதாகவும் கடந்த வாரத்தில் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி இந்த வடகிழக்கு பருவமழை தமிழக பகுதியில் முழுவதுமாக தொடங்கிய பிறகு அக்டோபர் 28ஆம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் 3ஆம் தேதி வரையிலும் இயல்பை விட 42 விழுக்காடு கூடுதலாக மழை பதிவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பரிதா, கடற்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் வட தமிழகத்தை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், அரியலூரில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. பெரம்பலூர், கடலூர், சேலம், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சேரன் மகாதேவியில் 13 சென்டிமீட்டரும் அம்பா சமுத்திரத்தில் 9 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கேரளா, லட்சத்தீவு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு 3 நாட்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் இரவு நேரத்தில் மிதமான மழை பெய்தது. நேற்று காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிக அளவில் காணப்பட்டது. மாலையில் கருங்கல் சூழ்ந்து மழை பெய்தது. தேனி, அல்லிநகரம், பெரியகுளம், சோத்துப்பாறை அணை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டியது. இதனால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது.